ஹாய், நான் இன்னைக்கு உங்களுக்கு உளுத்தம் வடை எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: உளுத்தம் பருப்பு 1 கப். இதை நான் வந்து ஒரு 4 hours முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 1 7, கொத்தமல்லி தழை 2 கொத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். வெங்காயம் 1 பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். உப்பு தேவையான அளவு. எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ முதல்ல ஜாரில் இந்த பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வந்து நான் 7 சொல்லியிருந்தேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏத்தாப்பில் போட்டுக்கோங்க. அதில் வந்து நான் ஒரு 5 அரைக்கிறதோடு சேர்த்து போட போகிறேன். இப்போ இந்த பச்சை மிளகாவை முதல்ல அரைச்சிக்கலாம். முதல்ல மிளகாவை இது மாதிரி 1-2 அரைச்சிக்கோங்க. இது மாதிரி அரைச்சின்ட்டு இப்போது இதில் இந்த உளுத்தம் பருப்பை போட்டுக்கலாம். எப்போதுமே வந்து உளுத்தம் வடைக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து தான் அரைக்கணும். நிறையா ஊற்றி அரைக்கக்கூடாது, ஜஸ்ட் கொஞ்சமாக தண்ணி. பாருங்கள் நான் எவ்வளோ தண்ணி எடுத்துருக்கேன்னு. இதில் ஃபுல்லுத்தையும் ஊற்றி அரைக்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ இதை அரைச்சிக்கலாம். என்னென்னா நைஸாக அது ஒரு வெண்ணெய் மாதிரி வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அரைச்சிக்கணும். நிறையா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டே இல்லை அப்படின்னா அது வந்து வடை வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த உளுத்தம் பருப்பை அரைச்சிக்கலாம் நைஸாக. இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவை நல்லா அரைச்சி நைஸாக எடுத்துண்டாச்சு. கரெக்டான பதத்துக்கு இந்த மாவு இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணணும்னா, இப்படி ஸ்பூனில் எடுத்து இப்படி போட்டால் அது வந்து டக்குன்னு விழக்கூடாது. பாருங்கள், விழலை. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து தட்டில் தண்ணி வச்சுட்டு இப்படி போட்டு பார்த்திங்கன்னா அந்த மாவு இது மாதிரி மிதக்கணும். பாருங்கள் எப்படி மிதக்கிறதுன்னு. இது மாதிரி இருந்தால் அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது மாவு அப்படின்னு அர்த்தம். நல்லா அரைப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் உங்களுக்கு வந்து வடை வந்து எண்ணெய்க்குள்ளே போடுறதுக்கு அழகாக ஓட்டை போட்டு எண்ணெய்க்குள்ளே போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை ஒரு 2 செகண்ட் நல்லா கலரிக்கலாம். இது மாதிரி கலரிக்கோங்க. இப்போ இந்த மாவை 2 செகண்ட் நல்லா கலரிண்டாச்சு. இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் சால்ட் உப்பு சேர்க்கறதுனால இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கல்லுப்பாக இருந்ததுன்னா நீங்கள் அரைக்கும் போதே ஆட் பண்ணிடுங்க. உப்பு சேர்த்துட்டு உப்பை போட்டு நல்லா கலரிக்கோங்க. உப்பு போட்டு இந்த மாவை நல்லா கலரியாச்சு. இப்போது இந்த மாவை ஒரு மூடி போட்டு மூடி இதை ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வைக்க போகிறேன். எதுக்காக நம்ம வந்து மாவை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் அப்படின்னா, சில பேருக்கு வந்து அந்த மெது வடையில் வந்து உள்ளே வந்து கல் மாதிரி ஆகும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இதை ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இப்போ பார்த்தேன்னா இந்த மாவு 1/2 hour ஆகிடுத்து, ஃப்ரிட்ஜிலேருந்து நான் எடுத்து வெளில வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதை ஒரு வாட்டி கலக்கி விட்டுண்டாச்சு. இப்போது இதில் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல அரைக்கும் போதும் போட்டுக்கோங்க, இதுலேயும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ மாவு கலக்கி வச்சுட்டாச்சு. இப்போது அடுப்பில் பேனை போட்டுண்டு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுன்ட்டு தண்ணியில் கையை நனைச்சிக்கோங்க. நனைச்சின்ட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி உருட்டிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி உருட்டின்ட்டு நடுவில் இது மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. மெதுவாக அப்படியே எண்ணெய்க்குள்ளே போடுங்க. அடுப்பை மீடியமில் வச்சே பொறிச்சு எடுங்க. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து டக்குன்னு கோல்டன் ப்ரௌன் வந்துடும், ஆனால் உள்ள வெந்திருக்காது. அதனால அடுப்பை மீடியமில் வச்சே பொறிச்சு எடுங்க. இது மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க.
இம்மாரி ஹோல் போட்டுட்டு அப்படியே உள்ள விடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனோனே அதை எடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வடை ஷேப் வரல, அப்படி இல்லைன்னா அது என்ன குடிக்கிறது அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சேன்னா, இந்த மாவோட கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் ரவையோ இல்லைன்னா அரிசி மாவோ, எது ரெண்டுத்தில் எது இருக்கோ அதை போட்டு கலந்துன்ட்டு நீங்கள் வந்து வடை போட்டு எடுக்கலாம். அப்போது எண்ணெய் குடிக்காது, உங்களுக்கு ஷேப்பும் நல்லா கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக அரைக்கும் போதே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த பதத்துக்கு அரைச்சேன்னா உங்களுக்கு வடை நல்லா சாஃப்டாகவும் வரும், அதே சமயத்தில் நல்லா ஷேப்பும் கிடைக்கும், எண்ணெயும் குடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிடுத்து, அந்த பபிள்ஸ் எல்லாமும் அடங்கிடுத்து. இப்போது இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ சுட சுட கிறிஸ்பியாக மெதுவடை ரெடி.